அப்படின்றார். ஸோ அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு பேசிக் சப்ஜெக்ட், ஞானம் என்றால் என்ன அப்படின்ட்டு ஐயா கேள்வி கேட்கிறாங்க. நம்ம பதில் சொல்லணுமா, ஐயா பதில் சொல்லணுமா, நீ இல்லை நீங்க கேள்வி கேட்கணுமான்னு ஐயாட்ட கேட்டுப்போம். நீ ஒரு சாய்ஸ் கேட்கலாமா, ஞானம் என்றால் என்னன்னு அவங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை என்ன அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். ஓகேயா? ஓகேயா, ரொம்ப ரொம்ப நல்லதுயா. ஸோ இப்ப நம்ம ஐயா என்ன சொல்றாங்கன்னா, ஞானம் என்றால் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை அப்படியே சொன்னா போதும். சுருக்கமா சொன்னா ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஐயாவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ புரியும், எங்க இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்திருக்கிறவங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்டா சொல்லுங்க, ஞானம் என்றால் என்ன அப்படின்னு. வாங்க மேனகா, அவங்க வந்திருக்கீங்க, அன்மியூட் பண்றேன். மேனகா, எங்க இருந்து சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஐயா, நான் மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறேன். மேனகா ஃப்ரம் மடிப்பாக்கம். என்னோட புரிதல் வந்து ஞானம்னா என்னன்னா, அகத்தளவுல நமக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புறத்துல வந்து நம்மளோட செயலை வந்து செம்மையா செய்யணும், அதுல வந்து எந்த குறையும் வைக்காம அதை கரெக்டா செய்யணும். இதுதான் சிங்கிள் லைன்ல நான் புரிஞ்சுக்கிட்ட ஞானம் பத்தினா என்ன அப்படின்றத. எங்களுக்கு வேற ஏதாவது நான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா ஐயா? இல்ல இல்ல, இதே நம்ம எல்லாருக்கும் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் ஒரு அர்த்தம் என்ன சொல்றாங்க. நன்றி மேனகா, நீங்க ஐயாவை எடுத்த உடனே சரிக்கா வச்சுட்டீங்க. ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, உங்களை மீட் பண்றேன். ரேவதி ஹரிஹரன், உங்களை அன்மியூட் பண்றேன். ஐ திங்க் திருச்செங்கோடு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் உங்களுடைய புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஞானம்னா அது வந்து ஒரு பேரறிவு, அது வந்து நிறைய தியானம் பயிற்சி முயற்சிகள்லாம் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும். அது இல்லாம ஞானினாவே ஒரு ஒரு வேற மாதிரி, நம்மளை விட கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி அப்படி ஒரு எண்ணம் தான் மனசுல இருந்துச்சுங்க ஐயா. உங்களுடைய புரிதலுக்கு வந்ததுக்கு பின்னாடி, நம்ம ஞானம் என்பது ரொம்ப ஒரு எளிமையான விஷயம். இது வந்து நம்ம இருக்கிற இடத்த விட்டுட்டு நம்ம வெளியில வேற எங்கேயோ ஆசிரமோ காடு அப்படி எல்லாம் போக வேண்டியது இல்லை. நம்ம இருக்கிற வாழ்க்கையில வாழ்வதற்கு மிக தேவையான அத்தியாவசியமான ஒரு அம்சம் எளிமையான புரிதல். அகத்தளவுல நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை, புறத்துல நம்ம செய்ய வேண்டிய செயலை மிக சிறப்பா செய்யறதுக்கு நம்மளால ஆன முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிற புரிதல் எனக்கு வந்திருக்குங்க ஐயா. இதுதான் ஞானம் குறித்தான என்னுடைய கருத்துங்க ஐயா. நன்றிங்க. ஞானம்ங்கிற வேர்டுன்னு சொல்றத விட நான் என்ன அதை பாக்குறேன்னா, அது நம்ம மனதோட செயல்பாடு. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி செயல்முறைன்னு இருக்குமோ அந்த மாதிரி நம்மளோட ஞானம்ங்கிறது வந்து என்னன்னா, நம்ம கூடவே நம்ம பிறக்கிறதுல இருந்து இறப்பு வரையும் இருக்கிற இந்த மனதோட செயல்பாடு எப்படிங்கிறது தான் இந்த ஞானம் அப்படின்னு நான் புரிஞ்சேன். அப்புறம் அதுக்கு அதுல வந்து ஐயா சொன்ன இந்த அகம் புறம், அதாவது நம்ம மனசுங்கிறது வந்து நம்ம கண்ணாடி மாதிரியோ அந்த மாதிரி பார்த்தோம்னா அதுல வந்து நிறைய பிரதிபலிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு தேவைனாலும் தேவையில்லைனாலும் நம்ம எப்ப விழிப்பு நிலையில இருக்கோமோ அப்ப எல்லா நேரமும் அது நமக்கு அதை காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நமக்கு வெளிப்புறத்துக்கு தேவைன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்,
இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கறது என்னோட புரிதல். அப்புறம் அதோட கன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டனால நம்ம அந்த கண்ணாடி வந்து எதையும் காமிக்காம இருக்குமானா கிடையாது. அது கண்டிப்பா நம்மளோட இறப்பு நிலை வரை அது கண்டிப்பா காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும், இல்லை நம்ம ஆழ்நிலை தூக்கத்துக்கு போற வரையும் அது காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக அது நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னா காட்டாதுங்கிற மாதிரி கிடையாது, அது காமிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு புறத்துல தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட புரிதல். சரிதானுங்களா? நன்றி மபரீஷ். நன்றி. வேற யாராவது ஞானம் என்றால் என்ன அப்படின்னு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய தெளிவு என்ன கிடைச்சிருக்கோ ஐயாட்ட நீங்க ஒரு கொஞ்சம் சொல்லலாம். ஐயாவுக்கு அது ஒரு ஃபீட்பேக்கா இருக்கும். வெல்கம் ராஜாராமன் ஃப்ரம் சிங்கப்பூர். ஐயா வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். வாங்க. நம்ம ஆரம்பத்துல எனக்கு ஞானம் அப்படிங்கிற விஷயம் வந்து அது பக்தி மார்க்கத்துல போயிட்டு ஒரு துறவு நிலையில இருந்து அப்படிதான் இது ஞானம்ங்கிற ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. முன்னாடி தியானம் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். யதார்த்தமா 2013 ஐயாவுனுடைய நேர்காணல் வந்து இந்த சங்கரா டிவின்னு நினைக்கிறேன். அப்ப அதுலதான் எனக்கு முத ஐயாவுடைய அறிமுகம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஞான விடுதலை புக்கு படிச்சோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது என்ன படிச்சாலும் என்ன பண்ணாலும் நம்ம வந்து அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும்னு இல்லை, அது நமக்கு அந்த திறப்பு எந்த கணம் வரும்னு சொல்ல முடியாது. ஐயா சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் ரொம்ப எளிமையானது. அது ஏற்கனவே இருக்கிற விஷயத்த நம்ம அதை உணரணும், அதுதான் அதுல கீ பாயிண்டே. அதான் அது அப்படிதான் இருக்கு, அது அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. அது நமக்கு அந்த விஷயம் இதுதான் அப்படிங்கிறது தெளிவாடு அது புரியணும். அது எந்த நேரம் புரியும்னு சொல்ல முடியாது, ஆனா எளிமையான விஷயம். ஐயா அத கஷ்டப்பட்டு பல விஷயங்கள்லாம் அங்கிட்டு கிட்ட தேடி கடைசியில வந்து ஐயோ இதுக்கெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் போயிருக்கோமே, இங்கதானே இருக்கு, இதனுடைய நேச்சர் இதுதானே அப்படின்னு ஐயா புரிஞ்ச விஷயத்த நமக்கு முத அவங்க எடுத்து அதை வெளிப்படையா ரொம்ப எளிமையா சொல்றப்போ நம்ம ஏற்கனவே நம்ம மனபிம்பங்கள் கட்டமைச்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து அத இன்னும் இவ்வளவு எளிமையா இருக்கு இப்படி இருக்காதுங்கிற சந்தேகம் நிறைய வரும். அது நம்ம அடிப்படையில நம்ம விஷயங்களை நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் நம்ம அதை பார்க்கும்போது தான் நமக்கு அது புரிய போறோம். அது இயற்கையா தாட்ஸுங்கிறது வந்து நமக்கு அது பாட்டுக்க மனம் அதனுடைய இயல்புல இருக்கு. அதை நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா வரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம புறத்துல செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம அகத்துல செய்யறப்போ நமக்கு அதுல அட்டாச்மெண்ட் பேசிக்கலி அட்டாச்மெண்ட் அதுல இதாகிட்டு அதுல நம்ம முரண்பட்டு போயிடுறோம். தாட்டையே நம்ம தாட் வர்ற இடத்தையே நம்ம திங்கிங்கா எடுத்துக்கிட்டு அது ஏன் வருது எதுக்கு வருது அப்படிங்கிறத அது ஆரம்பத்துல அந்த ஈகோ அந்த ஏற்கனவே நமக்கு அந்த புரிதல் இல்லாதப்போ அது ஹேபிச்சுவலா இருக்கும். அது ஐயா சொல்லக்கூடிய விஷயம் தாட் அண்ட் திங்கிங், மனோலயம் மனோநாசம், இந்த விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு பிடிபட்டுருச்சுன்னா ரொம்ப சுலபமான விஷயம்தான். அது ஒன்றும் கடினம் கிடையாது, கடினம்னு இல்லை, அது அது பாட்டுக்கு தான் இருக்கு, அதை நம்ம உணரணும் அவ்வளோதான். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது ஐயா. சரிங்களா நான் சொல்றது? நன்றி ராஜாராமன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஹியர் பண்றேன் நெக்ஸ்ட் குமார். குமார் உங்களை அன்மிட் பண்றேன். குமார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. நீங்க அன்மிட் பண்ணிக்கீங்க குமார். இந்த மனது என்ன மாதிரி வேலை என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை அறிகிறது தான் ஞானம் என்று நான் நினைக்கிறேன். மனதுல வந்து நாங்கள் வந்து கான்சியஸ் மைண்ட்ல மேல் மனத்துல நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்க ஆழ் மனத்துல இருந்து
தோட்ஸ்கள் வந்து கண்டு இருக்கு. அப்ப மேல்மனத்துல மேல்மனம் வந்து ஆழ்மனதை கண்ட்ரோல் பண்ணி இல்லாதன்றதை அறிந்த மட்டில அதை நாங்க கைவிட்டுகிறோம். கைவிட்ட பின் வெளிவே புற வேலைக்கு மட்டும் நாங்க மேல்மனத்தையும் ஆழ்மனதும் சில வேலை வந்து ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான் எங்களால செய்ய முடியும் என்றதை உணர்ந்தா சரி. தேங்க்ஸ். சரி, ஓகே. So, Nandri Sadashivam from Australia, basically from Ceylon. Ceylon la irundhu Vasudevi amma vandirukanga. Prabhagaran Murugeshan, unmute pandran. Vanakkam ayya. Vanakkam. Ennoda puridhal enna na namma ariva vachu veli seyalgalukku payanpaduthikalam. Adha vachu manasa mattum sari panna muyala koodadhu. Anga dhaan ella prachaniyum vaalviyal prachana ella irukka mari theriyudhu. நம்ம ஞானத்தை தேடி போறோம்னா முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மனசுல இருக்கிறத திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம மனச அதாவது அறிவை வந்து வெளியே இருக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்க கூடாது. அப்படி விட்டாலே வந்து லிபரேட் ஆயிடும். இதுதான் என்னோட புரிதல். ஓகே, பிரபாகரன் உமேஷ், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? என்ன என்னங்க சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில. சென்னையில இருந்து. சென்னை, சென்னை. ஓகே ஓகே, தேங்க்யூ, உங்களை மீட் பண்றேன். குமார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கிறோம். நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட் வரும். ஆர் மைக்கு டச் பண்ணுங்க. ஓ குட், வந்தாச்சு, பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? என்னோட ஐயா, நான் மதுரையில இருந்து பேசுறேங்க. ஓ குட், பேசுங்க ஐயா, கிட்ட பேசுங்க. மதுரையில இருந்து ஐயா, என்னோட புரிதல் படி இங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, நான் ரொம்ப சின்ன பையன் தான். நான் இருந்தாலும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு தேடுதல் அப்படின்றது வந்து ஞானம் நான் நினைக்கிறேன். என்னன்னா, எப்படின்னா, நான் வந்து பெரியவர் காஞ்சி பெரியவர் ரமண மகரிஷி அவங்களெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையெல்லாம் பார்த்தா ரமண மகரிஷி வந்து மௌனமா இருந்தே எப்படி ஞானம் அடைகிறதுன்ற மாதிரி அவர் ஒரு வழிகாட்டினாரு. அதே சமயத்துல காஞ்சி பெரியவரை பாத்தீங்கன்னா காஞ்சி பெரியவர் வந்து ஒரு ஒரு அன்றாடமா அன்றாட வேலை, அதாவது அன்றாட சாஸ்திர சம்பிரதாயம் செஞ்சுக்கிட்டே எப்படி வந்து நம்ம ஒரு சன்னியாசியா எப்படி வந்து ஒரு ஞானம் ஞான வழியோ இல்ல ஞானம் அடையிறதோ அதை பத்தி அவர் டைரக்டா சொல்லுங்க கூட இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த மாதிரிதான் வந்து நமக்கு ஞானத்தை வலியுறுத்ததா நான் நினைக்கிறேன். ஞானம்ன்றது என்னை பொறுத்த அளவுக்கு தேடுதல் தான் எப்பவுமே, அதாவது நமக்கு உள்ளே நம்ம நம்மளே நாமே தேடிக்கிறது அப்படின்றது தான் ஞானம்னு நான் ஃபீல் பண்ணேன் ஐயா. என்னோட புரிதல் வந்து தவறுதலா இருந்தா அதுக்கு மன்னிச்சுக்கோங்க, இல்ல இது எதுவும் கரெக்டா இருக்குன்னா எனக்கு அக்னாலஜ் பண்ணுங்க என்னன்னு. நீங்க கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. பாரி வந்தீங்களே, நீங்க யூ வாண்ட் டு ஆன்சர் பாரி? பாரி, உங்களை அன்மியூட் பண்றேன். எஸ் பாரி, ஞானம் என்றால் என்ன நீங்கன்னு உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்ட ஐடியாவை நீங்க ஐயாட்ட சொல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த டாபிக் இப்பதான் ஐயா உள்ள வந்தேன். டாபிக் வந்து ஞானத்தை பத்தி பேசுறேன். ஞானத்தை பத்தி தாங்க எனக்கு டாபிக். ஐயா, ஞானம் சொல்ல போனா இந்த நீங்க நம்ம வந்து அடைஞ்சதுக்கு பேரு ஞானம்னே சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. நிறைய பேர் வேற வேற பேர் வச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஞானம்ங்கிறதுக்கு வேற ஒரு டெபினேஷன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆன்மீக அமைப்புலையும் பாத்தீங்கன்னா ஞானம்ங்கிறதுக்கு ஒவ்வொரு டெபினேஷன் கொடுக்குறாங்க. அதனால வந்து நீங்களே சொல்லுங்க. ஞானங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஞானங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னா பதில் சொல்ல முடியாது. நம்ம கருத்துப்படி ஞானம்னு பார்த்தா ஃப்ளோயிங்ல போறதையும் நான் சொல்ல முடியும். பிரவாகங்கிறதா ஞானம்னு சொல்ற மாதிரி இருக்கீங்களா?
தனியா ஒரு பேர் கொடுக்கணும், லிபரேஷன் ஒரு பேர் கொடுக்கணும். லிபரேஷனுக்கு பிரவாகம்ங்கிறது கரெக்டா இருக்கும், என்லைட்டன்மெண்ட் நீங்க ஒரு பேர் கொடுத்தா ஆகணும். உணர்ந்த வரைக்கும் நீங்க சொன்ன அதே கான்செப்ட் தான், அந்த புரிதல்ங்கிறது தான் எங்க ஆணம். புரிதல் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னத புரிஞ்சுக்கிட்டீங்க? ஞானங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல, ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன பொறுத்த அளவுக்கு அதாங்க, அந்த லிபரேஷன்ல போறதாங்க என்னை பொறுத்த அளவுக்கு ஞானங்கிற மாதிரி மத்தபடி வேற ஒவ்வொருத்தர் சொல்ற விளக்கம் வந்து வேற மாதிரி இருக்கு. ஞானங்கிறதுக்கு அத்தனை வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு அவயத்திலும் நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவங்க வேற மாதிரி. ஓகே, நன்றி பாரி, உங்களை மீட் பண்றேன். நன்றி சார். கொஞ்சம் லேட்டா வந்தவங்களுக்காக சொல்றேன், இன்னைக்கு ஞானம் என்றால் என்னங்கிறது மாதிரி டைட்டில் ஐயா பேசணும். ஆனா அது பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய புரிதல் ஞானம் என்றால் என்ன அப்படிங்கறதுக்கு ஷார்ட்டா ஐயா கிட்ட சொல்லியாச்சுன்னா ஐயாவுக்கு அந்த நம்ம எங்க இருக்கோம், எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கோங்கிறது ஐயாவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த லேட்டா வந்தவங்க வந்து குயிக்கா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஐயாவுக்கு அந்த ஞானம் என்றால் என்னன்ற நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மகேஸ்வரி, மகேஸ்வரி அன்மியூட் பண்றவங்களே எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க. வணக்கம் ஐயா, நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இப்ப வந்து ஐயாவோட ஸ்பீச் எல்லாம் கேட்ட பிறகு ஞானம் அப்படின்னா வந்து முன்னாடி நான் நினைச்சேன், மனசுல நம்ம தப்பா நினைச்சாலே வந்துட்டு நம்ம சரியில்லை, அப்ப தப்பாதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மனசுன்றது வந்து என்ன, அதுக்குடைய ஃப்ரீடம் விட்டுருங்க, அதை பத்தி யோசிக்க வேண்டாம், நம்ம வெளியில நடக்கிறது பெர்ஃபெக்டா நடந்தா போதும் அப்படின்றத புரியறப்ப, அப்ப நம்ம அதாவது மனசு ரொம்ப கஷ்டப்படுற இப்படி நினைச்சிட்டோமே, இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்காம அது 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 நினைக்கிறது நினைக்கட்டும், அது வந்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அது தோணி போயிடுச்சு, ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் வெளியில அப்படின்றதான் பாக்கணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கேன். அது தப்பா ரைட்டானு எனக்கு தெரியல, அதுதானா அப்படின்றத பேசு சொல்லுங்க. நன்றிங்க. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் வேற யாராவது இருக்கீங்களா? அன்மியூட் ராஜேஸ்வரம் வல்சரவாக்கம், அன்மியூட். தேங்க் யூ பாபுலால் சார். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, நம்ம பிரபாகத்துக்கு வந்த பிறகு, ஐயா கேக்குதுங்களா? ஆ சரி. நம்ம இங்க நம்ம பகவத் மிஷன் அப்புறம் அந்த சத்சங்கங்களை கலந்துகிட்ட பிறகு நீங்க சொன்ன மாதிரி இந்த அகம் புறம் வச்சு எனக்கு அந்த புரிதல் ஏற்பட்டுருச்சு. அதுதான் நம்ம வந்து ஞானம், அதுலயே பயணிக்கும் போது நமக்கு வந்து விடுதலை, அந்த முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, ஜென்ரலாவே வந்து தன்னை அறிதல் அப்படின்னு சொல்றாங்களையா ஆன்மீகத்துல, அந்த தன்னை அறிதல்ங்கிறது முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம அகத்தை வச்சு நம்ம சொல்றோமா, இல்லைன்னா வந்து ஜென்ரலாவே இதுதானாங்க? அது நம்ம கேள்வி பதில வச்சுடுவோம். என்னோட கருத்து, நான் முதல்ல வந்து தன்னை அறிதல் தான் ஞானம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்து என்னோட உயிரை பாக்குறது தான்
ஞானம் என்னோட உயிரை பாக்குறதுக்கு நான் முயற்சி செய்யணும், நான் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு. அப்புறம் உங்ககிட்ட அங்க வரும்போது அதான் நீங்க சொல்லிருந்தீங்க, ரமணரே வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை பார்க்கணும்னு சொன்னதும் அது வந்து கொஞ்சம் வந்து இந்த கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியான நிகழ்வு, அது வந்து சாத்தியக்கூறு கொஞ்சம் அது வந்து சாத்தியக்கூறு இல்லைங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம இதுல வந்து அகம்புறம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க, தாட் அண்ட் திங்கிங் சொல்லும் போது அகத்துல நடக்கிறது எல்லாமே வந்து இயல்பா இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுல வந்து நம்ம எதுவும் செய்யறதுக்கு இல்லை. ஸோ எந்த மாதிரி உணர்வு வந்தாலும் எதுவா இருந்தாலும் அது வந்து இயற்கையா நடக்கிறது தான், நமக்கு அதுல எதுவும் வந்து கண்ட்ரோல் கிடையாது. நம்ம அதை வந்து அகத்துல நடக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம எதையுமே வந்து விட்டுட்டு நம்ம அமைதியா புறத்துல மட்டும் நம்ம செயலுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து நம்ம பண்ணாலே அதுதான் ஞானம் அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு போதிச்சீங்க. சோ அதனால நான் அதை எடுத்துக்கிட்டு நான் அதை பயணப்பட்டு இருக்கேன். ஆனா எனக்குள்ள இந்த ஒரு கேள்வியும் இருக்கு. சரி, நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ ராஜேஷ். உங்களை மியூட் பண்றேன். சிவராமகிருஷ்ணன் ஆர், உங்களை அன்மியூட் பண்றேன். சிவராமகிருஷ்ணன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். நான் சேலத்துல இருந்து பேசுறேன். சென்னையில இருந்த போது அவருடைய புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் ஞானங்கிறது பாத்தீங்கன்னாக்கா மனதுல வந்து நிறைய எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும், கோபம், மனசுல சஞ்சலம் எல்லாமே வரும். எல்லாம் வந்து ஒரு பர்பஸுக்காக தான் நமக்குள்ள வருது, வந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. அத நாம கையில எடுத்து புறச்செயலுக்கு உபயோகப்படுத்தலாம். மற்றபடி அது ஏன் வருது அது அப்படிங்கிற கவலையோ அதை பத்தின வருத்தங்களோ இல்லை அதை வந்து நமக்கு வரக்கூடாதுன்னு வெறுக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம நம்ம வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மால அதாவது ஏதோ ஒன்று நாம அடையிறோம்னு விருப்பப்பட்டோம்னா நமக்கோ மற்றவருக்கோ அது தீங்கு இல்லாத பட்சத்தில் அதை செய்யலாம். அந்த மாதிரி நாம ஒரு ஒரு காரியங்கள்லயும் நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஞானம்ங்கிறது. உங்களுடைய இதை படித்ததுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு ஐயா. வணக்கம். தேங்க்யூ, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் கிருஷ்ணா சர்மா, உங்களை அட்மிட் பண்றேன். கிருஷ்ணா சர்மா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணா சர்மா? எஸ் சார். ஹலோ சார். கிருஷ்ணா சர்மா காலிங் ஃப்ரம் பெங்களூர். No, I am not in Bangalore. I came to Andhra near Rajahmundry one village. Are you able to hear me, sir? Yeah, very much. Sir, I could not speak fluently in Tamil, that's why I am speaking in English. I can understand Tamil, but I am not able to speak in Tamil because there is no touch nowadays. That's why I'm speaking in English. In my understanding, previously knowledge means I used to collect lot of information about various things, including Atma, mind, superconscious mind, subconscious mind, and the way of living, all these things. But after reading Aya's books, my entire idea of knowledge or this what we call jnanam is totally changed. The day-to-day living, each and every moment, has become a source of knowledge for me, and I am able to understand how I am behaving, where I am doing the mistake, how to become relaxed, and how to keep the silence in the mind. That is the biggest achievement for me after reading your books, after attending these video programs, Zoom programs with all your disciples and yourself, sir. Aya sir, really I am very, very thankful to you. My mind is changed. Now every second or every minute I am living is with knowledge only. Without jnana, I am not living. I am able to understand what is happening inside me and what is happening outside and where I have to react. There is no question of reaction. I am just passing through the times. This is my understanding, sir. I don't know whether I have understood correctly or not. I don't know. Sharma, yes, sir. Okay. Thank you, Sharma. Then you can continue to attend. We will be very happy. I am meeting you. Then next is Muthu. முத்து, உங்களை அன்வைட் பண்றேன். ஞானம் என்றால் என்ன என்று நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயாட்ட சொல்லுங்க முத்து. சரிங்கய்யா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப நான் ஒரு ரெண்டு வாரமா தான் தொடர்ந்து உங்களுடைய பாதையில பயணிக்கிறேன். ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து
நான் விடுதலை அடைஞ்சேன் அப்படிங்கிற இந்த வீடியோக்களை பார்க்கும்போது விடுதலை அடைஞ்சிருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு. அப்புறம் உங்க புக்கு படிக்கும்போது எனக்குள்ளார போய் அந்த விடுதலையா அந்த அக விடுதலை அடைஞ்சேன். இப்ப அக விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப உங்களுடைய அந்த ஞான விடுதலை புக்கு நான் இன்னைக்கு படிச்சேன். அந்த ஞான விடுதலை புக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ளார நான் எப்படி என்ன பாக்குறேன்னா, அதை படிக்கும் போதே என்னுடைய அகத்துக்குள்ள நடக்கிற வேலை எனக்கு ஒரு மனக்காட்சி மாதிரி அது எனக்குள்ளார பார்க்க முடியுது. உள்ளுக வந்து நிறைய அந்த அக போராட்டங்கள் இருக்குது, அதை நான் வந்து ஒன்று ஒன்றா வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி நின்று எதிர்பார்த்து இங்கே வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து அது ஒரு செய்முறையாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இன்னைக்கு இது படித்து முடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு உணர்த்துதல் என்னென்னா, உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலானுச்சு. எல்லாமே அதுவாக வந்து உருவாகுது, அதுவாக வெளியாகுது அப்படிங்கிற அந்த நிலைக்கு நான் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை, உள்ள எல்லாமே ஃப்ளைனா இருக்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. என்கிட்ட இருக்கிற இப்போ பாக்கி இருக்கிறது என்னன்னா என்னோட அறிவு மட்டும்தான் இருக்கு, பாக்கி எல்லாமே வந்து நான் சுதந்திரமா விட்டுட்டேன், அதனுடைய இயக்கம் தன்னாக்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உணர்ந்தேன். ஒரு சில நேரங்கள்ல எனக்கு சில கவலைகள் பயம்லாம் நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன், அப்போ அது வெளியில போறதையும் நான் நின்றுலாம் பார்த்துருக்குறேன் அது போகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த நிலைகள் இல்லை, அது என்னன்னா இப்ப அதுவாகவே வந்து போகிறதுக்கு வந்து நான் வந்து அனுமதி கொடுத்துட்டேன், அது வெளியில அதுவாகவே அந்த செயல்கள் நடக்குது அப்படிங்கிறத உணர்றேன். ஆனாலும் இன்னும் நான் அடுத்தடுத்த புக்குகள் படிக்கும் போதும் இன்னும் அடுத்தடுத்த தெளிவுகள் முழுமையடைவேன்னு நான் நம்புறேன். ஆனா எனக்குள்ளார ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா, என்கிட்ட இருக்கிறது இந்த அறிவு இனிமேலும் இதுல அடுத்தடுத்த வந்து ஒரு நிலைகளை வந்து முழுமையா உணர்வேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ முத்து, உங்களை மீட் பண்றேன். ஸோ நிறைய பேர் லேட்டாக வந்திருக்கீங்க, உங்களுக்காக ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத ஐயாட்ட ஒரு சுருக்கமாக சொன்னீங்கன்னா ஐயா வந்து ஹாப்பியாக இருப்பார். ஸோ நீங்கள் ஞானம் என்றால் என்னன்னு புரிஞ்சுங்க. பாஸ்கர் சதீஷ், பாஸ்கர் சதீஷ், உங்களை நான் அன்மீட் பண்ணுறேன், எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க ஐயா. நான் வணக்கம் ஐயா, நான் பாஸ்கர் அர்கோன்லேருந்து பேசுகிறேங்க ஐயா. சரி ஐயா, இதுக்கு முன்ன நான் ஞான நிலைன்றது ஒரு பெரிய சித்தி நிலை, அதாவது அமானுஷம் செய்யறதுதான் அவங்கதான் ஞான நிலை அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஐயா. உங்களுடைய புத்தகங்களையும் உங்களுடைய வீடியோ யூடியூப்ல பார்க்கும்போது நமக்கு நாமே முரண் போடாம இருக்கிறது தான் ஞான நிலை. நம்ம நம்ம உணர்வுல நம்ம கான்சியஸா அதை தலையிடாம இருக்கணும், அதுதான் நம்ம ஞான நிலை அப்படின்னு நான் உணர்ந்துன்னு இருக்கேங்க ஐயா. ஸோ மனம் வந்து நல்லா ஃப்ரீயா இருக்குதுங்க ஐயா, முன்னத்தை விட எனக்கு சந்தோஷம் இது. பாஸ்கர் சதீஷ், உங்களை நான் மீட் பண்றேன், வேற யாராவது ஆன்சர் ரைஸ் யூஸ் பண்ணுங்க லேட்டா வந்தவங்க. சரி, உங்களை நிறுத்திக்கிடுவோம், நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடுவோம். இப்ப பொதுவா என்னைய பொறுத்த அளவுல நான் என்ன பண்ணி என்ன ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, ஞான நிலைன்னு சொல்லி சொன்னா நம்ம 24 மணி நேரமும் பரவச நிலையிலே இருக்கணும். ஏன்னா ஞானிகள் எல்லாருமே எப்பவும் பரவச நிலையிலே இருப்பாங்க, அவங்க ஒரு ஆனந்த பரவச நிலையிலே எப்பவும் காந்துட்டு இருப்பாங்க. அந்த நிலை அடையிறது தான் நம்ம ஞான நிலை அடையிறதுங்கிற ஒரு எண்ணத்துலதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். தியானங்கள் பண்ணா எல்லாமே பண்ணோம், சில அனுபவங்கள் வரும் போகும் இந்த மாதிரிலாம் இருக்கும். பிறகு ஒரு கட்டத்துல அந்த அனுபவம் எந்த பரவச நிலையும் நமக்கு நேரம் 24 நேரம் இருக்கணும்னு நினைச்சோமோ அந்த 24 நேரமே வந்து சேர்ந்தது. அது சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் இது அந்த எண்ட் பாயிண்ட் இல்லைங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம பாரதியை மாத்த வேண்டியாச்சு. உண்மையிலே நம்ம கடைசியில நம்ம இப்ப என்ன முடிவுக்கு வந்தோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, இப்ப நாம வந்து குழந்தையா இருக்கிறோம். குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? எந்த பிரச்சனையும் இல்லை. நாம வந்து இன்னசென்டா நம்ம பாட்டுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோல நம்ம இருந்துட்டு இருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நம்ம காலம் சேர சேர என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய சிந்தனை அமைப்பு இது அறிவு இது எல்லாமே சேரும்போது என்னன்னா, நம்மள மோல்டு பண்ண ஆரம்பிச்சோம். மோல்டு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து பிறகு நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் பாதிக்க ஆரம்பிச்சு.
வேற அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாதிப்பில்லாத நிலையை அடையணும்னு சொல்லி படைய அப்படின்னு வயசு பண்ணோம். அப்போ அந்த மாதிரி நிலையில தான் என்னன்னு தெரிஞ்சோம்னா, ஒரு நம்மளை வந்து மனநிலையில ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுதான் ஞான நிலைங்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஆனந்த நிலையிலே இருந்தோம், தியானம் பண்ணி எப்பவுமே ஒரு பரவச நிலை இருந்தோம்னா நம்மள நிலைங்கிற மாதிரி ஒரு கற்பனை இருந்துகிட்டு இருந்தது. அதனால அந்த மாதிரி ஒரு நிலைக்கு முயற்சி பண்ணி தான் என்னால் வந்து பண்ணணும். பிறகு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னு தெரிஞ்சோம்னா, நம்ம எந்த நிலையுமே மெயின்டைன் பண்ண தேவையில்ல, மனசை இயற்கையா சுதந்திரமா விட்டா போதும் ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அதே மாதிரி மனசை நம்ம ஃப்ரீயா விடுறதுக்கு கற்றுக்கலாம். உண்மையிலே அது ஃப்ரீயா தான் இருக்குது, அது நம்ம ஒன்றும் முயற்சி பண்ணி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா என்னன்னு தெரிஞ்சோம்னா, ஒரு நல்ல நிலையில நம்ம மனசை வச்சுக்கிடணும்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம அதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும், நம்மளை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா தான். ஆனா எனக்கு என்னன்னு தெரிஞ்சோம்னா, ஏதோ வகையில அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தேன். அது நான் வந்து இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு யாரையுமே நம்மளுக்கு காட்டித்தரல. அதனால நம்ம வந்து ஏதோ வகையில நம்ம அறியாம அந்த இடத்துக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு நம்ம வந்த இடம் என்னங்கிறத கண்டுபிடிச்சேன். இப்போ அதனால என்னன்னா, இப்ப பிறகு அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரத்தை வெரிஃபை பண்ணும் பொழுதும் சாஸ்திரமே என்னங்கன்னா, கடைசி நிலைங்கிறது லிபரேஷனை தான் சொல்லுது. அந்த லிபரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சோம்னா, நாம எதையோ ஒண்ணு நாம நாம என்ன நினைச்சோம்னா, இது ஒரு ஃபிக்ஸடான ஒரு நிலையை அடையணும், அதுதான் ஒரு இருக்கிற உயர்ந்த நிலை. முதல்ல நம்ம நான் முயற்சி பண்ற நேரத்துல லிபரேஷனுக்கும் என்லைட்மெண்ட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. என்லைட்மெண்ட்னாலும் ஒண்ணுதான், லிபரேஷனாலும் ஒண்ணுதான்ங்கிற மாதிரி நல்லா இருக்கிறது. பிறகுதான் வந்து ரெண்டும் வேற வேறங்கிறது நமக்கு தெரிஞ்சது. பிறகு உண்மையிலே இந்த சாஸ்திரங்களும் அப்படிதான் சொல்லுது, என்லைட்மெண்ட் வேற லிபரேஷன் வேறங்கிறதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம வந்து லிபரேஷனுக்கு எது உதவியா இருக்கோ அதுதான் உண்மையிலே என்லைட்மெண்ட். அப்ப நம்ம வந்து லிபரேஷனும் எங்கன்னு தெரிஞ்சோம்னா, நம்ம மனசுலதான் லிபரேஷன் இருக்கு. இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து மனசுலதான் இன்னசென்டா இருக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த மனசளவுல நம்ம வந்து லிபரேட்டா இருக்கிறதுக்கு நாம எதோ ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்ல நம்ம இருக்கக்கூடாது. ஃபிக்ஸட் ஸ்டேட்ல இருக்கிறது தான் ப்ராப்ளம். நமக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு எந்த ஃபிக்ஸட் ஸ்டேட்டையுமே சைக்கலாஜிக்கலா எந்த ஃபிக்ஸட் ஸ்டேட்டுமே நம்ம டிமாண்ட் பண்றது இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னால கூட நம்ம தியானங்கள் பண்ணும்பொழுது ஒரு நல்ல நிலையில நம்மளை மெயின்டைன் பண்ணணும், நல்ல அனுபவங்களோடு இருக்கணும்ங்கிற மாதிரிதான் ஆரம்ப கால பயிற்சி முயற்சிகள் எல்லாமே இருந்தது. அந்த மாதிரி இருக்கிற நிலையில பிறகு கடைசியில் இந்த இதை கண்டுபிடிச்சு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, எல்லா ஞானிகளும் இதைத்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ரொம்ப பண்ணி பார்த்துருக்காங்க, பண்ணி பார்த்துட்டு கடைசியில எல்லா ஞானிகளும் வந்த இடம் அதுதான். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க நம்மள மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு வராதனால, இப்ப நாங்க நமக்கு 40 வருஷம் ஆகி போச்சு, அதனால நம்ம போகாத பாதை கிடையாது, எல்லா பாதையும் போயிட்டு வந்துட்டோம். இப்ப சிலவங்க எல்லாம் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டதுனால அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுனால அவங்க ரொம்ப ஒரு ஈஸியான மேட்டரா எடுத்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது அதனால என்ன ஆயிருந்துருச்சுன்னா, அந்த கம்யூனிகேஷன் கேப் ஆயிட்டு எல்லாருக்குமே, அவங்க என்ன சொல்றாங்களோ அது நமக்கு புரியல. ஏன்னு சொல்லிச்சோம்னா, அவங்க சொல்றது எனக்கே புரியல, புரியாதனாலதான் நானும் அங்கே இங்கேயுமா சுத்தி சுத்தி அலைஞ்சு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிறகு அது பிற கடைசியில நம்ம பாத்தீங்கன்னா, நமக்கு நாம் அடைஞ்ச பிறகு எல்லா ஞானிகளும் அதை தான் அடைஞ்சிருக்காங்கிறது தெரியும், சாஸ்திரங்களும் அதுதான் சொல்லுது. அதனால இப்ப நாம வந்து கடைசியில என்ன முடிவுக்கு வந்தோம்னு சொல்லிச்சோம்னா, சைக்கலாஜிக்கலா நமக்கு எந்த ஸ்டாண்டுமே வேண்டியதில்லைன்னு சொல்லும் பொழுது பழைய எப்படி நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அந்த இமோஷன் ஸ்டேட்டுங்கும் போது எவர் ஃப்ளோ ஸ்டேட்டு தான், ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மனதினுடைய ஒரு சுதந்திரமான நிலை தான் அந்த நிலையை நம்ம. அது நம்ம மேலே அது நமக்கு கொண்டு வர வேண்டியதும் இல்லை, கொண்டு வந்தோம்னா பழையபடியும் போராட்டம் தான். அந்த அது இயற்கையிலே இருக்குது, அந்த சுதந்திரங்களைங்கிறது இயற்கையாகவே இருக்குது, நம்ம அடைய வேண்டியதும் இல்லை. ஆனால் என்னன்னு தெரிஞ்சுனா, நம்ம அடைய வேண்டியது வந்து இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் அந்த இயற்கையான இன்வெஸ்ட்மெண்ட் மேல வந்து செயல்படுறதுக்கு நம்ம இடம் கொடுப்போம். இல்லைன்னு சொன்னா நாம வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் பார்த்துட்டே இருப்போம். நாம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க பார்க்க அது என்ன இருந்துச்சுன்னா, அந்த லிபரேஷன் வந்து நம்மளுக்கு போயிடும். அப்ப நாம எதையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணலைன்னு சொன்னா, நம்முடைய முயற்சி அங்க இல்லைன்னு சொன்னா அது அதுவா செயல்படும். இல்லைன்னா நம்ம செயல் தான் இருக்கும். நாம செயல்பட ஆரம்பிச்சோம்னா அது செயல் பாட்டிடுவோம். அதனால நாம வந்து செயலை விட்டுட்டோம்னு சொன்னா அதனுடைய செயல் இருந்துகிட்டே இருக்கும். மனசை பொறுத்த அளவுல அது அதுவா செயல்படும்.
நாமளாக செயல்படுறதுக்குங்கிற இடம் எங்க இருக்குங்கன்னா நம்ம புறத்துல நம்ம காரியத்தை நாம தான் செய்யணும். அது வந்து இயற்கையை வந்து நமக்கு செஞ்சு கொடுக்காது, அது நாம தான் செய்யணும். அதனால நம்ம செயல்னுட்டு நாமளாக செயல்படுறா இருந்தோம்னா அது புறத்துக்கான செயலாக மட்டும்தான் இருக்கணும். அகத்தை பொறுத்த அளவுல அது அதுவாக செயல்படுற மாதிரி விட்டுறணும். அப்ப நமக்கு ஒரு அந்த கன்க்ளூஷன் அப்படி வந்தா தான் அந்த அதை அதுவாக செயல்படுற விடுவோம். இல்லைன்னு நம்ம கன்க்ளூஷனே ஒரு நல்ல நிலையில இருக்கணும்னு நினைச்சோம்னு அந்த அதை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்புறம் நாம டிமாண்ட் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிதான் முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அதனால அது சைக்கலாஜிக்கலா பொறுத்த அளவுல மனசை பொறுத்த அளவுல அது அதுவா செயல்படுற மாதிரி விட்டுக்கலாம்னு சொன்னா எல்லாமே சரியாகும். இப்போ இதுல நாம அடுத்த அப்படி நம்ம இதுல கேள்வி பதிலாக நாம வச்சுக்கணும். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க இப்போ ஆன்சர் ஐஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, கேள்விகள் கேட்கலாம். கேள்வி ஒண்ணு வந்திருக்கு. நாம் அனைவரும் ஏற்கனவே ஞானியாகத்தான் இருக்கிறோம் என்றால் ஞானம் அடைந்தவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? பின்னால் எந்த விஷயம் ஒரு ஞானியை அஞ்ஞானியிடம் இருந்து பிரித்து காட்டியது? ஏதேனும் ஒரு ஞானியின் வாழ்க்கையை உதாரணம் காட்டி விளக்கம் தரும். அதாவது ஞானம் வேற லிபரேஷன் வேற, எல்லாரும் லிபரேஷன்ல தான் இருக்கிறாங்களே, ஞானத்துல இல்லை. ஞானங்கிறது ஒரு இன்டலெக்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நமக்கு நம்ம ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிடுற ஒரு இன்டலெக்சுவல் கன்ஃபியூஷனுக்கு பேர் தான் ஞானம். ஒழிய லிபரேஷன் வேற, லிபரேஷன்ல தான் எல்லாரும் அது இயற்கையான நிலைங்கிறது லிபரேஷன் தான். ஞானங்கிறது இயற்கையான நிலையே கிடையாது. ஞானங்கிறது நாமளா தான் புரிஞ்சுக்கிடுவோம். நம்ம தப்பா புரிஞ்சுக்கலாம், ரைட்டாவும் புரிஞ்சுக்கலாம். நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறனால நம்மள நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இந்த லிபரேஷனை எடுத்து போராடிட்டு இருக்கோம். லிபரேஷன் ஏற்கனவே இருக்கு, இன்னொசன் ஸ்டேட் ஏற்கனவே இருக்கு. நாம வந்து எதையோ ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சு அதோட போராடிக்கணும். அதனால ஞானத்தை நம்ம அடையத்தான் ஆகணும். அடைஞ்சாதான் ஞானம், அடையலைன்னு சொன்னா ஞானம் வராது. அது நம்ம அடையிறது தான், புரிஞ்சுக்கிட்டு நாம விசாரிச்சு தெரிஞ்சு முடிவு பண்ணிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பிரபாகரன் முருகேசன் லைன்ல இருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா கேக்குதாங்க? கேக்குதுங்க. ஐயா எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. முதல்ல முதல் கேள்வி என்னன்னா, இப்ப எனக்கு இந்த வள்ளலார் பத்தி ரொம்ப அவர்களோட புக்கு எல்லாமே படிச்சிருக்கேன், அவர்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே. அவங்களா வந்து இந்த ஒளி உடம்ப பத்தி பேசுறாங்க ஃபுல்லா. அதுதான் வந்து இருக்கிறதுலே உயர்ந்த நிலை. அதை நீங்க அது அதை நோக்கிதான் இருக்கணும், இல்லாட்டி வந்து பிறப்பும் இறப்பும் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வந்து உங்க உடம்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இத பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவு கொடுங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாங்க வந்து என்னன்னா யோகாங்கிற மாதிரி சேர்த்துட்டோம். ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. யோக நிலைங்கிற மாதிரி அப்படி இருக்கலாம். சில இப்போ நம்ம வந்து எத்தனையோ விதமான உடல் நமக்கு இருக்கலாம், நாம ஏதோ ஒரு முயற்சி பண்ணி என்ன ஏதோ ஒன்று அடையலாம். இப்போ இது ஆரம்ப காலத்துல வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ணபுரம் சொல்லிய ஒரு அணுகுமுறை மட்டும்தான் இருந்தது. அவர் எப்பவுமே இந்த சத்துக்கள் சித்துக்கள் சக்திகள் இந்த மாதிரி இதுகள் எல்லாமே எல்லாமே படிச்சு சொன்னதுனால எனக்கு அதுல ஆர்வமே ஏற்படலை. அதனால வள்ளலார் மேலையும் கூட நான் ஒரு காலமும் வள்ளலார் மேல எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது இல்லை. அவர் நல்லவருங்கிறது தெரியும், பட் இருந்தாலும் அவருடைய அணுகுமுறையை நான் பின்பற்றினது இல்லை. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சக்திகள் சித்துக்களோட அந்த மாதிரி லைன்ல உள்ளது, சித்தர்கள் ரூட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. அதனால அது அதுல ஈடுபாடு உள்ளவங்க அதை நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆனா இப்ப ஜெனரலா பொதுவான ஞானம் லிபரேஷன்ங்கிறது அது யூனிவர்சல் மேட்டர். அது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். சைக்கலாஜிக்கலா நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க மைண்ட் வந்து ஃப்ரீ ஃப்ளோல இயங்கும், லிபரேட்டட் ஆயிடும். நீங்க லிபரேட்டட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் பிறப்பு நீங்க கண்டிப்பா பிறந்துதான் ஆகணுங்கிறதே இல்லை. நீங்க விருப்பப்பட்டா பிறந்துக்கலாம், விருப்பப்படா பிறக்காம இருக்கலாம். புரியுதுங்க. எனக்கு உங்களோட இதுவும் நான் படிச்சிருக்கேன், எனக்கு அதுவும் தெளிவா புரியுது. இப்ப ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இப்ப நிறைய ஞானிகளோட வரலாறு பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபைனலா அகத்திலயும் நீங்க சொல்ற மாதிரி லிபரேட் ஆயிருக்காங்க, அதே மாதிரி புறத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைய இதை விட்டுட்டு போறாங்க. ஏன்னா வந்து புறத்துல அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு, பற்று இருந்திருக்கு. அதாவது உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டவங்களாம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சிருக்காங்க.
ஆக்சுவலா ஏன்னா நம்மளுக்கு பற்றுன்றதே நம்மளுக்கு அகத்துல நம்மளுக்கு நார்மலா இருக்காது, அதாவது நம்ம மேலே நம்மளுக்கு பற்று இருக்காது. நம்ம பற்றுன்னு சொல்லும் போதே நமக்கு புறத்துல ஒரு ஒரு பொருள் மேலேயோ அல்லது ஒரு நபர் மேலேயோ தான் இருக்கும். அப்ப அதை விட்டானா, அதை விட்டாதான அது பேரு தானே இங்க துறவு. அதாவது அதாவது நான் பொருளை விடுறத சொல்லல, பொருள் மேல இருக்கும் என்னோட எண்ணங்களை. மொத்தத்துல வந்து அந்த துறவு உறவு இந்த இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் மேட்டர் தான். பிசிக்கலா இருக்கு, பிசிக்கலா கனெக்ஷன் வச்சிருக்கிறோம். பிசிக்கலா நம்ம டே டு டே லைஃப்ல வாழ்ந்தோம்னா லைஃப்ல இருந்து நம்ம வெளியிட முடியாது. நாம யாருடையும் பழக மாட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் விலையும் வர முடியாது. அதனால புறத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில உறவா இருந்துதான், சைக்கலாஜிக்கலா மட்டும்தான். ஆன்மீகம்ங்கிறதே சைக்கலாஜிக்கல் மட்டும்தான், பிசிக்கல் மேட்டரே கிடையாது. அதனால அது இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டுனா, நிறைய ஞானிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படாம சுலபமா எங்கேயோ ஒரு இடத்துல ஞானம் அடைஞ்சிட்டாங்க. இப்ப ரமணர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு 16 வயசுல ஞானம் அடைகிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய அந்த வயசுல அவருக்கு என்ன படிச்சு என்ன தேடினாரு, ஒண்ணும் தேடல. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு இதோ கிளிக் ஆயிட்டு அந்த கிளிக்லயே ஞானம் ஆயிட்டாரு. பிறகு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பிற்காலத்துலதான் பண்டிதர்களே வந்து இணையறாங்க அவர்கிட்ட. அதனால அவருக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் ஏதோ ஒண்ணு சொல்றாரு. இப்ப நாம் அப்படி இல்ல, 40 வருஷம் முட்டி மோதி எல்லாம் பார்க்காத இடம் கிடையாதுங்கிற மாதிரி முட்டி மோதினதுனால எங்க மேடு இருக்கு எங்க பள்ளம் இருக்குங்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். அதனால நம்ம வந்து அதை எப்படி பண்ணணும், எப்படி கொடுக்கணும், என்ன உண்மையிலே எது நமக்கு தேவை எது தேவையில்லைன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்றதுக்கெல்லாம் முடியுது. அதனால நம்ம வந்து கஷ்டப்பட்டோம், 40 வருஷம் கஷ்டப்பட்டோங்கிறதுனால அது இந்த வயதுக்கு தான் உதவியாயிருக்கு. மற்றபடியும் நம்ம நானுமே வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலயே அடைஞ்சிருந்தேங்கன்னா நானும் இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு அடைஞ்சிருப்பேன். இப்படி பண்ணுனா போதும் அப்படின்ட்டு சொல்லி, இதை ஏன் பண்றா, இதை பண்ணா போதுமான்னு சொல்லி சிம்பிளா ஏதோ சொன்னா ஒருத்தருக்கும் ஒண்ணும் வழங்காது. அந்த மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேட்கலாங்க. என்னன்னா அதாவது எனக்கு எனக்கு இத பத்தி புரிதல் கொஞ்சம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அகத்திலயும் வேலையே இல்ல, புறத்துலயும் வந்து வேலை ரொம்ப நம்மளுக்கு கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு. நம்ம இவ்வளவு நாளா வந்து தேவையில்லாம ரொம்ப இழுத்துட்டு பண்ணிட்டு இருந்தோம், இழுத்து வச்சு நம்ம தான் வந்து பண்றோம், நம்ம நம்ம ஒண்ணு அச்சீவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும்ன்ற மாதிரி. ஆனா இந்த புரிதலுக்கு அப்புறம் என்னன்னா வெளியமும் நம்ம பண்றது ரொம்ப குறைவு தான், வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லாட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரிதான் என்னோட புரிதல் இருக்கு. இல்ல இப்ப வெளியே வந்து இப்ப நீங்க உங்களுக்கு நீங்க கொஞ்சம் வசதி உள்ளவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஈஸியா கிடைக்கும். வசதி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க டெய்லி வேலை செஞ்சாதான் முடியும். அது இப்ப இந்த கொரோனா பீரியட்ல வந்து இந்த உழைக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு வேலைக்கும் போக முடியல, ஏர்ன் பண்றதுக்கும் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது தெரியல. தேவையானதெல்லாம் கிடைச்சதுன்னா ஓகே, நீங்க நிறைய தேவைக்கு அதிகமா உழைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சதுன்னா, அதாவது நான் நிறைய அந்த ஞானிகளோட இதெல்லாம் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப பல வருஷங்களா. இதெல்லாம் படிச்சுட்டு என்னோட புரிதல் என்னன்னா, அதாவது நார்மலா வந்து ஆக்சுவலா இந்த திருமணம் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவு ஒரு அவசியம் இல்லாத விஷயம். என்னை பொறுத்தளவு நான் தப்பா எடுத்துக்காதீங்க, அதை வந்து வேணும்னா பண்ணிக்கலாம் நம்மளுக்கு, அது ஒரு ஆப்ஷன் மாதிரி. அதனால வந்து என்னை பொறுத்தளவு நான் வந்து இனிமே அதை பத்தி பண்றதா இல்லை, அதை பத்தி திங்க் பண்றதாவும் இல்லை. அதனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பற்றுதலும் எனக்கு எதுவுமேலையும் கிடையாது. எனக்கு இப்ப ஜென்ரலாவே பற்றுதல் வந்து குறைவு தான், யாரா இருந்தாலும் நான் திருப்பி அட்டாச்சா இருக்க மாட்டேன் ரொம்ப. அதனால வந்து ஆல்ரெடி லிபரேட்டட் மைண்ட்ல தான் இருக்க மாதிரி, பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல தான் இருக்கேன். அதுதான் எனக்கு இந்த புரிதல் சரிதானா இல்ல உங்களுக்கு, உங்களுக்கு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா ஓகே தானே அது. ஏன்னா இப்ப நீங்க வந்து மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தையோட இருக்கணும், ஒரு குடும்பத்தோட இருக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் ஒரு அது மேல ஒரு இது இருந்ததுன்னு சொன்னா நீங்க அது சம்பந்தம் அசம்பந்தமான ஆர்வம் தான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம். இப்ப அதுலயே உங்களுக்கு அப்படி ஆரம்பமே இல்லை, அஸ்திவாரமே இல்லைன்னு சொன்னா ஒரு கட்டடம் எழும்பாது பாத்தீங்களா. அதனால உங்களுடைய அணுகுமுறை வேற. ஆனா இதே நீங்க எல்லாருக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா எல்லாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப சொல்ல போனா சொன்னா நீங்க கல்யாணம் பண்ணாம ஏதோ ஒண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா எதுக்காக அப்படி இருக்கணும்னுட்டு ஒரு கேள்வி வந்துடும். அப்போ அவங்க வந்து சராசரி மனிதர்கள் வந்து ஏதோ ஒண்ணு அடையணும்னு நினைப்பு இருக்கும், எதையோ நல்லா வாழணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க லைஃப் அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. அந்த டிசைன் பண்றதுக்கு உதவியா பிறகு ஆன்மீகத்தை இணைச்சிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பிசிக்கல் நீடே இல்லைங்கும் பொழுது இந்த சைக்கலாஜிக்கலா ஒரு வேலையும் இல்லை, பிசிக்கலாவும் உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்க ஒரு அவசியமா தான் இருக்க வேண்டியிருக்கும்.
அதனால இது உங்க மனநிலையை பொறுத்து நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. ஆமா, அதான் என்ன என்னைய பொறுத்தளவு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். அகத்திலயும் வேலை இல்ல, புறத்திலயும் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை ரொம்ப கம்மி. நம்மளா இவ்வளவு நாள் வந்து, அதாவது நம்ம இவ்வளவு நாள் ரொம்ப மிச்சவங்களுக்காண்டி வேலை பார்த்திருப்போம், எல்லாத்துக்காண்டி வேலை பார்த்திருப்போம், அதுவும் ரொம்ப கம்மின்ற மாதிரி என்னோட புரிதல் இருக்கு. இனிமேல் நம்ம வேலையை வந்து ரொம்ப புறத்துல வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மலா தனியா வந்தா போன் பண்ணுங்க, நம்ம ஒண்ணா டிஸ்கஸ் பண்ணுவோம். பொதுவா வந்து புறத்து நமக்கு அகத்துக்கு நமக்கு வேலை இல்ல, புறத்துக்காக ஒண்ணும் வேலை இல்லைன்னு சொன்னா சரி, இருந்தாலும் சமுதாயம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, சமுதாயத்துக்காக கூட நீங்க ஏதாவது ஒரு சின்ன வேலையை பெரிய வேலையை செய்யலாம், சின்ன வேலை கூட செய்யலாம். ஐயா வணக்கம், படிக்கிறேன். ஐயா வணக்கம், நான் வேறொரு ஆன்மீக அமைப்பை சார்ந்தவன். அந்த அமைப்பில் தீட்சை கொடுப்பதற்கு முன்பு வேறு அமைப்பில் இணையக்கூடாது என்றும், மேலும் சில கட்டுப்பாடுகளையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சத்திய பிரமாணம் வாங்கி கொண்டார்கள். அதை மீறி இந்த புரிதலை புரிந்து கடைப்பிடிப்பதால் ஏதேனும் மோசமான கர்மாவை செய்ததாகிவிடுமா ஐயா? இதனை எப்படி எடுத்துக்கொள்வது? கரூர்ல இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதாவது யா, நீங்க லிபரேஷன் ஆறுதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க லிபரேஷன் ஆறுறதுக்கு யார் யாரெல்லாம் உதவிகரமா இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே அதனால பலன் பெறுவாங்க. உங்க இயக்கமே உதவி பண்ணிச்சுன்னு சொன்னா அதுவுமே பலன் பெறும். அவ்வளவுதான், எல்லாருமே பலன் பெறுவாங்க. மொத்தத்துல நீங்க அங்க கோல் போடணும், அவ்வளவுதான். அதான் மெயின். யார் யாரெல்லாம் கோல் போடுறாங்களோ அது அவங்களுக்கும் நல்லது, அவங்க சார்ந்தவங்களுக்கும் நல்லது. ரெண்டாவது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் வந்து எப்படி நடந்தாண்ணே, அவங்க மூலமா நடந்தாலும் சரி, யார் மூலமா நடந்தாலும் சரி, நல்லது நடந்தா எல்லாருக்குமே நல்லது. ஓகே, ராஜேஸ்வரம் வலசரவாக்கம் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். வாங்க ராஜேஷ். தேங்க்யூ பாபு சார். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இந்த மன இயக்கம் வந்து அது அதுவா நிகழ்ந்து அப்படிங்கிறது வந்து, அது எப்பயாவது உள் ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு வெளியில வரும்போது, ஒரு உணர்வு, ஒரு பய உணர்வு, அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வரும்போது மட்டும் நமக்கு வந்து அதுவா நிகழ்ந்துங்கிறது புரியுது. நான் எதுவும் அதுல வந்து நம்ம செய்வதற்கு எதுவும் இல்லை, அது இயற்கையான நிகழ்தான் அப்படின்னு பார்க்கும்போது அது கடந்து போயிடுது. ஆனா மற்றபடி இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதோ இல்ல மத்த நிலைமையிலயோ என்னோட மனம் வந்து அதுவாதான் இயங்குது அப்படிங்கறது வந்து அது தெரியல, புரியவும் மாட்டேங்குது. அதை பாக்கணுமா? அது இல்ல, அது எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டு. இப்ப உங்களுக்கு அங்க வேலை இருக்காங்கிறத முக்கியம். நீங்க எதையாவது ஒண்ணா அதை இப்படிதான் வச்சுக்கிடணும், எப்பவுமே அமைதியாவே வச்சுக்கிடணும், எப்பவுமே மகிழ்ச்சியாவே வச்சுக்கிடணும்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காங்கிறத மட்டும் முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு வேலை இல்ல, அது அதுவா செயல்பட்டு போட்டு விட்டுட்டீங்கன்னு உங்களுக்கு அங்க மனசு சம்பந்தமா உங்களுக்கு வேலை இல்ல. நீங்க மனசு சம்பந்தமா வேலை இல்லைன்னாலே அது லிபரேட் ஆயிருக்கோம். இந்த மனசு லிபரேட் ஆயிருது, அது அதுவா செயல்படுது. மனசு வந்து அதுவா செயல்படுறதுக்குதான் லிபரேஷன்ங்கிறது. அதுவா செயல்படுதுங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியல அந்த இடத்துல. அதாவது அதை புரிஞ்சிக்க முடியுது, உணர முடியல. அது ஏதாவது அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்கய்யா. அப்புறம் இந்த அதான் நான் முன்னாடி அப்போ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தன்னை அறிதல்னு நிறைய இடத்துல சொல்றாங்களே, ஆன்மீகத்துல வந்து உயர்ந்ததே வந்து தன்னை அறிதல் தான் அப்படிங்கிறாங்களே, அது வந்து சாத்தியம் உண்டாங்கய்யா அதுல? அது நானும் தான் சொல்லிட்டேன், தன்னை அறியணும். இப்ப அது நிறுத்திட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா அறிஞ்சுக்கிடுங்க, நீங்களும் நிறுத்திக்கிடுங்க. ஆன்மீகத்துல எத்தனையோ லாங்குவேஜ் டெவலப் ஆயிட்டு, நாம கடைசியில நாம வந்து கடைசியில ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரணும். இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு என்ன உண்டாது? சரிங்க. ஆனா இது இது சாத்தியம் உண்டுங்களா? இது வந்து நீங்க உங்களோட என்ன 40 வருஷம் அந்த வாழ்க்கையில கேக்குறேன் அந்த மாதிரி. ஆனா நீங்களும் நீங்க சொன்ன மாதிரி நீங்களும் அது இருந்தீங்கன்றது, அதுக்கு அந்த மாதிரி அதாவது சாத்தியம் இருக்குங்களா அதுல? தன்னை அறியறதா? ஆமாய்யா. இது தன்னை அறியறதுன்னு சொன்னா தன்னை ஒரு செல்ஃப் கான்சியஸா இருக்கிறதான் தன்னை அறியறதுங்கிற மாதிரி. நாம இப்போ அந்த உணர்வு நிலையிலேயே இருக்கிறது தன்னை அறிகிறது. அந்த உணர்வு நிலையிலே இருந்தா என்ன ஆயிருந்தோம்னா, அந்த உணர்வு நிலையை வந்து ஒரு பரவச நிலையா மாறி வருது.
ஒரு பரவச நிலையா மாறிச்சிருந்தேன்னா அவங்க எல்லாம் தாங்க விட முடியாது. நீங்க நிக்கல போட்டாதான் உயிர் பிழைக்க முடியும். அந்த மாதிரி சரிங்க, நம் அது உடல் பாதிப்பு நிறைய வரும் அந்த மாதிரி இருக்கிறது. ஆமா நீங்க சொல்லுங்க. நன்றிங்க. ஓகே ரஜேஷ் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் முத்து வெயிட் பண்றாங்க. முத்து அன்மீட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ நான் இந்த ஞான விடுதலை புக்கு படிச்சதுல எனக்கு ஒரு தெளிவு எப்படிங்கன்னா, அந்த எல்லாமே வந்து இயல்பாகவே வந்து அது உருவாகி அந்த கவலைகளாகட்டும் அந்த வருத்தங்கள் எனக்குள்ளார அந்த உணர்வுகள் எல்லாமே வந்து அது தானாகவே வந்து அது வந்து ஒதிச்சு அது மறையிறத வந்து நான் முழுமையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்னா இந்த புத்தி வந்து என்னென்னா அதுதான் வந்து நான் அப்படிங்கிறதையும் உருவாக்குது, அப்புறம் காண்பவனாகிய காட்சியும் அதான் உருவாக்குது, காண்பவனையும் அதான் உருவாக்குது. அந்த நிலை வரும்போது இல்ல இந்த நான் அப்படிங்கிறதும் வந்து இந்த உதிச்சு அந்த பிரவாகத்தோட கலந்து போறது அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுங்கய்யா. அப்புறமா நான் வந்து அதை மறுபடியும் மறுபடியும் ஒரு மூணு நாலு ட்ரிப் படித்தேன். அப்பவும் எனக்கு அதுல ஒரு இது இருக்கு, அதை மறுபடியும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கய்யா. இல்ல மொத்தத்துல எல்லாம் அதுவா தானே வருது, அதுவா வந்ததுல அதுவா போயிட்டு தானே இருக்கும். நீங்களா கொண்டு வரல, நான்ங்கிறத நீங்க கொண்டு வரல, அனுபவத்தை நீங்க கொண்டு வரல, அதுவா வருது. ஒரு சூழ்நிலையில ஒரு இதை நீங்க இன்டராக்ட் ஆகும் பொழுது நான்கிறது வருது, உணர்வு வருது, எல்லாம் வந்துட்டு இருக்கு. வந்ததெல்லாம் போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். எதுவுமே பெர்மனண்டா நிக்கிறதுக்கு இயற்கையில இடம் கிடையாது, எல்லாம் போயிட்டேதான் இருக்கணும். அதனால நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாங்கிறது, சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு இருந்த ஸ்டாண்டுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து அங்க எதே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொன்னா அப்புறம் நீங்க போராட்டம் வந்துடும். நீங்க ஒரு பகுதியும் அந்த ஏற்கனவே இருக்கிறது ஒரு பகுதியும் நீங்க ஒரு பகுதியுமா இருந்து ஏதோ ஒரு ஏன ஒரு பிரச்சனை வீட்டுல வந்துருவீங்க. அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி இது பண்ணிடுங்க. நீங்க அதை புரியும் படிச்சுக்கிடுங்க, படிச்சுக்கிட்டு புரிஞ்சு பாருங்க. புரிய முடியலன்னு சொன்னா நீங்க பள்ளிக்கூட போன் சரிங்கய்யா. அதாங்க இப்ப வந்து நான் அதுல அனுபவ ரீதியா நான் அந்த அதை வந்து உணர்ந்து அதை வந்து புரிஞ்சு பார்க்கும்போது அந்த புரிதல்ல பாக்கி இருக்கிறது என்னோட அறிவு மட்டும்தான் இருக்குது. அந்த அறிவை கொண்டுதான் இவ்வளவு காரியங்களும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அந்த அறிவை கொண்டுதான். நீங்க அந்த படிக்கும் போது இந்த நான் படிக்கிறேன் ஆனா அங்க உள்ள அப்படியே வேலை நடக்கிறத வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அந்த அறிவு மட்டும்தான் இப்ப இருக்குது, பாக்கி பாக்கி எல்லாமே உள்ள இயல்பாவே நடக்கிற மாதிரி. நான் புக்குங்கும்போது கடைசி நிலையை மட்டும் சொல்ல முடியாது, கடைசி சாப்டர் மட்டும் சொல்ல முடியாது. மற்ற சாப்டர்களும் வர்றதுனால ப்ரிப்பரேட்டரி சாப்டரும் இருக்கும், ஃபைனல் சாப்டரும் இருக்கும். அதனால நீங்க புக்கை படிக்கும்போது டோட்டலா முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு டோட்டல் ஐடியா கொடுக்க முடியும். அதனால நீங்க படிங்க, படிச்சுக்கிட்டே நீங்க இது பண்ணி நீங்களே ஒரு ஐடியா வாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே முத்து உங்களை மீட் பண்றேன். சிவராமகிருஷ்ணன் உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. ஐயா வணக்கம், நான் சேலத்துல இருந்து தான் பேசுறேன். ஓகே சேலத்துக்கு புதுசா வந்திருக்கிறேன் நானு. ஐயா நான் வந்து இந்த விபாசனா பயிற்சி பண்ணினேன், அத பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை நாம வந்து உணர்வுகள் தான் நமக்கு வந்து நம்மளுடைய அடிமனதுல இருந்து வருது உணர்வுகள் அப்படிங்கிற தத்துவத்தையும் அவங்க வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அதை செய்யும் போது நம்மளுடைய உணர்வுகளை நாம பாக்குறோம். உணர்வுகளை பார்த்து அதுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அதை நாம வந்து பயிற்சி பண்ணும் போது நம்மளை வந்து நம் மனதை மனதாலேயே நாம கட்டுப்படுத்துற ஒரு முயற்சி நடக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அப்ப வந்து இது வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய மனதை வந்து கட்டுப்படுத்துறதுன்னா நேரடியா கட்டுப்படுத்த முடியாது. இந்த கஷ்டம் வரக்கூடாது, இந்த மாதிரி கோபம் வரக்கூடாது, இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு நாம வந்து நேரடியா பண்ண முடியாது. அது என்ன ஆகும், அந்த எண்ணங்களுடைய இது வந்து நம்மளுடைய உணர்வுகள் மூலமா நமக்கு பிரதிபலிக்குது இல்லையா. அந்த உணர்வுகளை நாம வந்து கண்டுக்காம இருந்ததுன்னா நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அழியுது அப்படிங்கிற ஒரு இதுல நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேங்கய்யா. அதை பத்தி தங்களுடைய கருத்து என்னங்க? உங்களுக்கு ஏகதேசம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்து மாதிரியே தான் இருக்கு, அதுக்கு ஒரு செயல்முறையா ஒரு பயிற்சி முறையா தெரியுது எனக்கு. இல்ல நீங்க இதை பயிற்சி பண்ணி பாருங்க, பாத்துட்டு அவசரமா ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நீங்க பாருங்க ஏற்புடையதா இருக்கும், அந்த வரைக்கும் பண்ணுங்க. சரிங்க, நான் உங்க புத்தகங்களும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் நானு.
சரி சரி மற்றதுல வந்து நம்ம எதையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது நினைக்க கூடாது எல்லாமே பருந்து போகுதுங்கிற மாதிரி அதை விட்டுட்டோம்னா அது ஆறாவது ஓடிட்டு இருக்கோம் எதுவா இருந்தாலும் ஆறாவது ஓடிட்டு இருக்கோம் அதனால நம்ம நீங்க பண்ணுங்க எல்லா பயிற்சிகளுமே நல்ல பயிற்சிகள் தான் பண்ணி நீங்க உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு தோணுதோ அது வரைக்கும் பண்ணுங்க பண்ணிட்டு சரிங்க வணக்கம் நன்றி ஓகே நன்றி உங்களை மீட் பண்றோம் நாம் அனைவரும் ஏற்கனவே ஞானியாகத்தான் இருக்கிறோம் என்றால் ஞானமடைந்தவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? பின்னர் எந்த விஷயம் ஒரு ஞானியை ஒரு அஞ்ஞானியிடமிருந்து பிரித்து காட்டியது? ஏதேனும் ஒரு ஞானியின் வாழ்க்கையை உதாரணம் காட்டி விளக்கம் தரவும். அதாவது எல்லாருமே ஞானியா இல்ல, எல்லாருமே லிபரேட்டடா இருக்கிறோம். ஞானம் அடைகிறவங்கதான் லிமிட்டட் இல்லையா? ஞானம் அடைகிறவங்க சிலவங்க ஞானம் அடைகிறாங்க, அடையாம பலருக்கும் ஞானம் அடையாம இருக்கிறாங்க. ஞானம் அடைஞ்சவங்க எல்லாம் லிபரேஷனோட இருக்கிறாங்க, ஞானம் அடையாதவங்க எல்லாம் லிபரேஷனை ஏத்து போராடிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி நம்முடைய இயற்கையான நிலைங்கிறது லிபரேஷன் தான். ஞானம்னா என்ன, லிபரேஷனா என்னன்னு மட்டும் விளங்கிடும், விளங்கிட்டு கேள்வி. ஓகே, ஐயாவுடைய நம்பர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ட் பண்றேன். என் நம்பர் கொடுக்க வேண்டாம், நீங்க வந்து யாராவது நம்பர் கொடுத்து அவங்க ஜியோனி நம்பர் தான் யார் கொடுக்குறேன். ஜியோமணி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இவரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஐயாட்ட பேசலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாப் பண்றேன். லாஸ்ட் 1 மினிட் இருக்கு, யாராவது கேள்விகள் கேட்க விரும்பினீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிடுங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். ஸோ அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணிடலாமா ஐயா? ஸோ அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி அனைவருக்கும்.